சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ முடிவு வெளியானதும் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிடுவாங்க திமுக தொண்டர்கள். இது திமுக தலைவர்கள் மட்டுமல்ல எதிர்க்கட்சி தலைவர்களும் உதிர்த்த வாசகம்தான். திமுக தொண்டர்களின் உற்சாகத்துக்கு கட்சியின் தலைமை முதல் தொண்டர்கள் வரை ஒவ்வொருவரும் காரணமா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் திமுக தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதோடு மக்களிடையே எழுச்சியை உண்டாக்கவும் பயன்படுத்துவது மாநிலம் தழுவிய மாநாடுகளை தான். சென்னை தொடங்கி தமிழகத்தோட பல பெருநகரங்கள்ல திமுக மாநாடுகளை நடத்தி இருந்தாலும் திருச்சியில கே என் நேரு ஏற்பாடு செய்யும் மாநாட்டை தான் எதிர்கட்சிகளும் உற்று நோக்கும், கட்சி தலைமையும் உச்சி முகர்ந்து பாராட்டும். பெரிய மீச வச்சிருக்கவங்க எல்லாம் கட்டபொம்மன் ஆகிட முடியாதுன்னு சட்டமன்ற கூட்டத்துல ஆவேசமானாரு அதிமுகவின் அமைச்சரவையில போக்குவரத்து துறைய தாம் வசம் வச்சிருந்த நத்தம் விஸ்வநாதன். இதுக்கு பதிலளித்த நேரு, உங்களுக்கு மீச வளரலனா நானா பொறுப்பு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இவர்தான் தமிழக போக்குவரத்து துறைய உலக தரத்துக்கு உயர்த்தின அமைச்சர் கே என் நேரு. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காணக்கிளிய நல்லூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் கே என் நேரு. திமுகவோட தலைமை கழக முதன்மை செயலாளர் ஆகியிருக்கிற நேருவோட குடும்பம் காங்கிரஸ் பின்னணிய கொண்டது. அதன் காரணமாவே அவரோட அப்பா இவருக்கு நேருன்னு பெயர் வச்சிருந்தாரு. நேரு வீட்டுல கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்ல. விவசாய பின்னணியை கொண்ட குடும்பம் தான் நேருடையது. பியூசி வரைக்கும் படிச்ச நேரு அரியநல்லூர்ல மிளகாய் மண்டிய வச்சாரு. அதுக்கப்புறமா புள்ளம்பாடியில பால் சொசைட்டியை தொடங்கினாரு. சாதாரண பின்புலத்துல இருந்து வந்த நேருவுக்கு சமூகத்துல அந்தஸ்து கிடைச்சதும் அரசியல்லையும் அடி எடுத்து வச்சாரு. எம்ஜிஆர் முதல்வரா இருந்த காலகட்டத்துல சட்டமன்ற தேர்தல்ல திமுகவால வெற்றி பெற முடியல. தொடர் தோல்வியால துவண்டு கிடந்த திமுகவுக்கு உள்ளாட்சி தேர்தல்ல பெருமளவுல பலமா அமைஞ்சது. அந்த தேர்தல்ல தான் திமுக சார்பா கே என் நேரு புள்ளம்பாடி சேர்மன் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டாரு. இதுதான் அவருக்கு கிடைச்ச முதல் வெற்றி. தோல்வியிலிருந்து மீண்ட திமுகவுக்கு கே என் நேருவும் ஒரு காரணமா அமைஞ்சாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் முடங்கி கிடந்த கட்சி திரும்பவும் சுறுசுறுப்போட இயங்க தொடங்குச்சு. ராஜீவ் காந்தி பிரதமரா இருந்து நகர்பாலிகா அப்படின்னு ஏராளமான பணத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு திருப்பி விட்ட காலமும் அதுதான். அந்த காலகட்டத்துல பிரதமரா இருந்த ராஜீவ் காந்திய திருச்சியில சந்திக்கிற வாய்ப்பு கே என் நேருவுக்கு கிடைச்சது. உங்க தாத்தா பேரை தான் எனக்கு வச்சிருக்காங்கன்னு அவர்கிட்டயே சொல்லி பிரதமரோட கவனத்தை கவர்ந்த நேரு தான் சொந்த ஊரான புள்ளம்பாடிக்கு தேவையான நிதிய பெற்று தன்னோட ஊரை மேம்படுத்தினாரு. ஊருக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததால கே என் நேருவோட செல்வாக்கு படிப்படியா உயர்ந்துச்சு. ஊராட்சி சேர்மனா இருந்த நேருவுக்கு அடுத்து எம்எல்ஏ கதவு திறந்தது. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல லால்குடி தொகுதிய கே என் நேருவுக்காக ஒதுக்க வச்சாரு அப்போதைய திருச்சி மாவட்ட செயலாளரா இருந்த செல்வராஜ். முசிறி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட செல்வராஜ் அதிமுக ஜே அணியின் வேட்பாளர் தங்கவேல் கிட்ட சுமார் 1400 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. செல்வராஜோட தோல்வி கே என் நேருவுக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்க காரணமாவும் அமைஞ்சது. முதன்முறையா சட்டமன்றத்துல அடி எடுத்து வச்ச நேருவுக்கு மின்துறைய வழங்கினாரு அப்போதைய முதல்வர் கருணாநிதி. திமுகவோட ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமா வைகோ கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனப்ப திருச்சி மாவட்ட திமுகவோட முகமாயிருந்த செல்வராஜும் மலர்மன்னனும் வைகோவோடயே போயிட்டாங்க. கே என் நேரு திருச்சி மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டாரு. திருச்சி சிவா திமுகவோட டெல்லி முகமாகி போக திருச்சியோட அடையாளமானாரு கே என் நேரு. மின்சாரத்துறையை தொடர்ந்து பால்வளத்துறை, செய்தித்துறை, தொழிலாளர் நலத்துறைன்னு பல துறைகளுக்கும் அமைச்சரா இருந்தாரு கே என் நேரு. 1996 முதல் 2001 வரைக்கும் திமுக ஆட்சியில உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு நேரு. இந்த காலகட்டத்துல தமிழகத்துல எல்லாருக்கும் ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கிறத உறுதி செய்யற வகையில பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்துல தமிழகத்துல எல்லாருக்கும் ரேஷன் பொருட்களை தொடர்ந்து கிடைக்கிறத உறுதி செய்யும் வகையில பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இளமையில அவருக்கு இருந்த வறுமை அவர் அமைச்சரான பிறகும் அனைவருக்கும் 3 வேளை உணவு அப்படின்றத உறுதி செய்ய தூண்டுச்சு. அது வரைக்கும் இருந்த ரேஷன் பொருள் தட்டுப்பாடுகள் முழுமையா நீங்குச்சு. மாதம் பிறந்த உடனேயே ரேஷன் கடைக்கு போயிடணும், இல்லனா பொருட்கள் தீர்ந்து போயிடும் அப்படின்ற அச்சம் படிப்படியா பொதுமக்கள் கிட்ட குறைய தொடங்குச்சு. எல்லாருக்கும் ரேஷன் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தடையின்றி உணவு விநியோக முறை கொண்டு வந்தது தமிழகத்துல நல்ல பலனை கொடுத்துச்சு. 2006 திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சப்ப
போக்குவரத்து துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு கே என் நேரு. அப்போ புதுசா 13,000 மேற்பட்ட பேருந்துகள் வாங்கப்பட்டன. அவரோட பதவி காலத்துல 8,000 மேற்பட்ட ஓட்டுநர்களும் 5,000 நடத்துனர்களும் புதிதா நியமிக்கப்பட்டாங்க. சொகுசு பேருந்து, குளிர்சாதன பேருந்துன்னு தமிழக போக்குவரத்து துறைய உலக தரத்துல உயர்த்தி காட்டினாரு நேரு. திமுகவோட தலைவரா இருந்த கருணாநிதிய நேருவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே திருச்சியில கலைஞர் அறிவாலயம் அப்படின்ற பேர்ல கட்டிடத்தை கட்டி அத கருணாநிதியோட கையாலைய திறக்க வச்சாரு. அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில ரிப்பனை வெட்டுறதுக்கு கருணாநிதி கையில தரப்பட்டது தங்க கத்திரிக்கோள். அது வெட்டல, இரும்பு கத்திரிக்கோளை கேட்டு வாங்கின கருணாநிதி ஏழைகளுக்காக கட்டும் மாளிகையில இரும்பு கத்திரிக்கோள் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. 2011 சட்டமன்ற தேர்தலையும் 2011 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் திருச்சி மேற்கு தொகுதியில போட்டியிட்டாரு கே என் நேரு. ரெண்டு தேர்தல்லையுமே தோல்வி அடைஞ்சாரு. அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தல்ல பதிவான வாக்குகள்ல 51% பெற்று அதிமுக வேட்பாளரை தோற்கடிச்சாரு. ஆனா திமுக ஆட்சியில அமரல. திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லனாலும், நேரு எம்எல்ஏவா இருந்தாலும் இல்லனாலும், தன்னோட தொகுதி தன்னோட மாவட்டத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்றத விரல் நுனியில வச்சிருப்பாரு. திருச்சி மாநகரில நிறைவேற்றப்பட்டிருக்கும் பெரும்பாலான திட்டங்கள் இவரோட பதவி காலத்துல கொண்டு வரப்பட்டது. புதிய நீதிமன்ற கட்டிடம், நகரின் கட்டுமானங்கள், கழிவுநீர் பாதைகள், மேம்படுத்தப்பட்ட நீதிமன்றம், புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்துக்கான நிலம் கையகப்படுத்துதல், போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலங்கள்னு எல்லாமே இவரோட முயற்சியால கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். நேரு எப்பவுமே அதிகாரிகளை அரவணைச்சு செல்ற இயல்பு கொண்டவர். நகரோட ஒரு பகுதியில நீர் தட்டுப்பாடு ஏற்படுதுன்னா அந்த பகுதிய திட்டமிட்ட பொறியாளர் முதல் அந்த பகுதியை சேர்ந்த நிபுணர்கள் வரைக்கும் எல்லாரையுமே அழைச்சு ஆலோசனை நடத்தி அதுக்கு உடனடியா தீர்வும் காணுவாரு. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, யார கூப்பிட்டா தீர்வு கிடைக்கும் அப்படின்றது நேருவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலயே ஆட்சியில இருந்தாலும் இல்லனாலும் அவரோட செல்வாக்கு மட்டும் குறையாமலே இருந்துட்டு வருது. ரெண்டு முறை தொடர் தோல்வியை சந்திச்ச திமுக உள்ளாட்சி தேர்தல்ல திருச்சி மாவட்டத்துல இருக்கிற 14 ஒன்றியங்களையும் திமுக கைப்பற்றுச்சு. இதுக்கு முழு காரணமா இருந்த நேருவுக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பை வழங்குச்சு திமுக தலைமை. அது வரைக்கும் உள்ளூர் அரசியல் பண்ணிட்டு இருந்த நேருவ மாநில அரசியல இப்போ கவனிக்க வச்சிருக்கு. அமைச்சரா இருந்தாலும் தன்னோட ஊர்லயே இருக்க விரும்பும் நேரு இப்போ கட்சியின் முக்கிய தலைவரா உருவெடுத்திருக்காரு கே என் நேரு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினாரு கே என் நேரு. அப்ப அது திமுகவோட வெற்றி மாநாடு அப்படின்னும் திருச்சி மாவட்டத்தை திமுக முழுமையா கைப்பற்றணும் சொல்லியிருந்தாரு. சொன்னபடியே திருச்சி மாவட்டத்துல இருக்கிற 9 தொகுதியிலையும் திமுக வெற்றியும் பெற்றிருக்கு. கட்சியோட பொறுப்பான தொண்டனா வலம் வந்த கே என் நேருவுக்கு இப்போ கூடுதல் பொறுப்பை கொடுத்திருக்கு திமுக தலைமை.